يا رسول الله، يا رسول الله، يا حبيب الله. نحمده ونصلي على رسوله الكريم، ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة، صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இப்படித்தான் இருந்தார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அன்னலாரின் அணுகுமுறைகள் குறித்த இந்த தொடரில் நபிகளாரின் வாழ்ந்து காட்டிய வாழ்வியல் ஒழுக்கங்களில் நெருங்கிய தோழர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் என்பதை கடந்த சில தொடர்களில் பார்த்து வருகிற நாம் இன்றோடு அதை நிறைவு செய்கிறோம். நெருங்கிய தோழர்களோடு என்ற தலைப்பில் இன்னமும் சில விஷயங்கள் நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் உலகத்தில் தோழமைக்கு மரியாதை கொடுத்தவர்கள், நன்மை தீமைகளிலே பங்கெடுத்தவர்கள், நல்ல ஆலோசனை கொடுத்தவர்கள், ஆலோசனைகளை பெற்றவர்கள், அவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கூட தலையிட்டு அதற்கு தீர்வு சொல்லக்கூடியவர்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாவினுடைய நெருங்கிய தோழமை விரிந்து செல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர்களின் வருங்காலத்தை பற்றி அவர்களிடமே தெரிவித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க, அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திலே வைப்பான். இது பல தோழர்கள்ட்ட நேரடியாக சொன்னது. இப்போது உங்களிடத்தில் உள்ளே ஒருவர் வருவார், அவர் சுவனவாதி, நேரடியாக சொன்னார்கள். சபையிலே வைத்தே அவர்களை பாராட்டினார்கள். பொதுவாக தோழமையில் இது கவனிக்க வேண்டிய விஷயம், யாரை பாராட்டினா அவங்க வந்து ஹெட்வெயிட் எல்லாம் வந்துடாமல் கரெக்டாகவே இருப்பாங்களோ அந்த மாதிரி உள்ளவங்களை நேரடியாக பாராட்டலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தரம் தெரியும் பல சஹாபாக்களை நேருக்கு நேர் பப்ளிக்காக எல்லாருக்கும் முன்னாலே அப்படி பாராட்டியும் இருக்கிறார்கள். நல்ல தோழமைங்கிறது அதுதான். சில பேர், நான் ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி உள்ள தொடர்களில் சொன்ன மாதிரி, நல்லது நடந்தால் மட்டும் பாராட்ட மாட்டாங்க, ஆனால் கெட்டது நடக்கட்டும் ஃபஸ்ட்டு ஆளாக வந்துடுவாங்க குறை சொல்கிறதுக்குன்னு. அவ்வாறு இருக்கக்கூடாது. நிறைகளை பாராட்டவும் வேண்டும், குறைகளை குறிப்பிட்டு சொல்லவும் வேண்டும். அதுக்கு பேர் தான் தோழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேர்த்த அந்த மாதிரி, உன்னை சொர்க்கத்தில் பார்த்தேன், உன்னுடைய ஆடையை பார்த்தேன், உன்னுடைய அசைவை பார்த்தேன், உனக்குள்ள மாளிகையை பார்த்தேன், எவ்வளவு பேர்த்துக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோழமைகளுக்கு இடையிலே பேசிக்கொள்ளக்கூடிய பேச்சினுடைய தோரணை அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு சஹாபி அபு மூஸல் அஷாரி ரதியல்லாஹு அன்ஹு, ரொம்ப ஃபேமஸான சஹாபி, அவங்க சொல்கிற ஒரு நிகழ்ச்சியை கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவங்க சொல்கிறாங்க, அபு மூஸல் அஷாரி ரதியல்லாஹு, இன்றைக்கி ரசூலுல்லாட்ட போய் ஒரு நாள் பூரா ரசூல்லா கூட இருக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. போய் வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் இல்லை, பள்ளியாசலில் வந்து பார்த்தா பள்ளியாசலில் இல்லை. கேட்குறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே இருக்காங்கன்னு. அவர் இன்றைக்கி ஒரு நாள் பூரா ரசூல்லா கூட இருக்கணும்ட்டு வந்திருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போனாங்கன்னு சொல்கிறாங்க. போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்துயர்ந்து போனால் ரசூலுல்லா அரீஸ்ன்னு ஒரு கிணறு இருக்குது, வேறு அரீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அரீஸுங்கிற கிணத்துக்கிட்ட அங்கே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது ஒரு பிரபலமான கிணறு மதீனாவிலே, இன்றைக்கு வரையும் கூட ஃபேமஸான கிணறு. குபா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இன்றைக்கும் இந்த கிணறு இருக்குது, அரீஸுங்கிற கிணறு. சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்த கிணறு. சொல்லப்போனால் உஸ்மான் ரதியுல்லாஹு தலான்கு கையில் போட்டிருந்த ரசூலுல்லாவோட மோதிரம், அது விழுந்து கடைசி வரையும் கிடைக்காமல் போன கிணறு அது. மோதிர கிணறுன்னே அதுக்கு ஒரு பேர் உண்டு. இப்போ அந்த கிணத்துக்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே இவர் போயிட்டார். நேராக போய் அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த நுழையிற இடத்துல அங்கே நிற்கிறார். பேரிச்சம்பழ தண்டுகளால் ஒரு வாயில் போன்று அந்த இடத்துல இருக்கும் கிணத்துக்கு முன்னாடி, அந்த இடத்துல நின்றுக்கிட்டார். பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். முடிச்சுட்டு வந்தாங்க, உதவு செஞ்சாங்க.
ஒது செஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல போய் நான் நின்றுகிட்டேன் சொல்றாரு அவர் அபூ மூஸா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா கிணத்துல அந்த திட்டு இருக்குல்ல அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை தொங்க போட்டு உட்கார்ந்தாங்க. தண்ணி மேல வரைக்கும் இருந்துச்சுன்னா கால் படும் தண்ணியில, அந்த மாதிரி தொங்க ரெண்டு காலையும் தொங்க போட்டு கிணத்துல விளிம்புல உட்காந்துருக்காங்க அரிசில. அந்த கிணத்துல உட்கார்றதுனால கொஞ்சம் சாக்கு என்று சொல்லக்கூடிய முட்டிக்கு கீழே கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இவர் போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்கிறார் அபூ மூஸா அல் அஷ்அரி. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு இவரை பார்த்துட்டாங்க. அப்போ இவராக சொல்கிறாரு இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் கூட இருக்கலான்ட்டு வந்தேன், நீங்கள் இங்கே கிணத்துல உட்காந்துருக்குறீங்க இருங்க நான் அங்கே நின்றுக்கிறேன், யாராவது வர்றாங்களான்னு பார்த்துக்கிறேன், வந்தால் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கி உள்ளே அனுப்புகிறேன், இல்லாட்டி அங்கேயே நிற்க வச்சுக்கிறேன், பவ்வாப் என்று சொல்லக்கூடிய கேட்டு வாட்ச்மேன் அந்த மாதிரி நாங்கள் நிற்கிறேன்னார். நின்றுங்கன்னாங்க. இவர் அபூ மூஸா அல் அஷ்அரி நின்றுட்டார் ரழியல்லாஹு அன்ஹு. கொஞ்ச நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்த உடனே அங்கேயே நிற்க வச்சுட்டார், இதுங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வர்றேன் அப்புறம் உள்ளே போங்க அப்படின்ட்டு உள்ளே வந்து அபூபக்கர் வந்திருக்கிறாரு வர சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க அபூ மூஸா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு. சல்லாஸும் சொன்னாங்க இதன் லஹு வபஷிருஹு பில் ஜன்னா, வர சொல்லுங்க அவருக்கு, அவர் சொர்க்கவாதி என்று அவருக்கு நல்ல செய்தி சொல்லி அவரை உள்ளே அனுப்புங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி செஞ்சார், உள்ளே போங்க ரசூல்லா அவங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் சொர்க்கவாதியாக ரசூல்லா அவங்கள்ட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டார். கொஞ்ச நேரத்தில் அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. இதுக்கிடையில் போன அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூல்லா மாதிரியே உட்காந்தாங்க அங்கே. அதே மாதிரி காலில் கொஞ்சம் ஆடையை தூக்கிட்டு முட்டி வரைக்கும் உயர்த்திய நிலையில் கிணத்தினுடைய பக்கமாக காலை தொங்க போட்டு ரசூல்லா மாதிரியே உட்காந்துருக்காங்க. சின்ன கிணறு, வாய் சின்ன வாய், இந்த பக்கம் ரெண்டு பேர் தான் உட்கா, இன்னும் ஒருத்தர் உட்காரலான்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இடம் இருக்குது. உமர் ரழியல்லாஹு வந்தாங்க. இவர் வந்து சொன்னார் அபூ மூஸா ரழியல்லாஹு அன்ஹு உமர் வந்திருக்கிறாரு வர சொல்லட்டுமா அப்படின்னா, அப்பவும் அதே வார்த்தை ஏதன் லகூஃப பஷூர்ஹு பில் ஜன்னா, அவரும் சொர்க்கவாதி தான் சொல்லி உள்ளே அனுப்புங்க அவரை அப்படின்னாங்க. அதே மாதிரி இவர் சொல்லி உள்ளே அனுப்பிச்சிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சொல்லி உள்ளே அனுப்பிச்ச உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுக்கு பக்கத்தில் போய் அவரும் அதே மாதிரி காலை தொங்க விட்ட நிலையில் ஆடை முட்டி வரை உயர்ந்திய நிலையில் மூணு பேரும் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த வரிசை ஃபுல்லு, கிணறினுடைய ஒரு அரை வட்டத்தினுடைய ரவுண்டு ஃபுல்லாயிருச்சு. இனி யாரும் வந்து அங்கே உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் கழித்து உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. அந்த பேரிச்சம்பள மரத்தண்டு வாசலில் இருக்கு, அதை அப்படி ஆட்டினாங்க, வந்திருக்கிறது தெரிஞ்சுட்டு போய் பார்த்தா உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு. இப்போ தான் இங்கே கவனிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வந்திருக்காங்க வர சொல்லட்டுமா. இப்போ உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுவை முதல்ல சொன்ன மாதிரி அவர் சொர்க்கவாதி வர சொல்லுங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதன் லஹு ஃபபஷிருஹு பில் ஜன்னா அலா பல்வா துசீபுஹு. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, சொர்க்கவாசி தான், கொஞ்சம் கஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவர், அதுக்கப்புறம் அவர் சுவனவாதி, அவரை வர சொல்லுங்க அப்படின்னாங்க. துனியாவில் அவருக்கு ஒரு பெரிய முசீபத்து ஏற்படும்ங்கிறத சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் எதையும் மறைக்க மாட்டார், இவர் வாட்ச்மேன் மாதிரி இப்போ நிற்கிறவர், அதனால் அப்படியே சொல்லிட்டார் உஸ்மான் ரழியல்லாஹு. உங்களை உள்ளே வரைச்சோன்னாங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க போல தெரியுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொர்க்கம் தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்ன உடனே அவர் அந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். போனால் இந்த வரிசை ஃபுல்லாக இருக்குது, இவங்க உட்கார்ந்த மாதிரி அவர்னால உட்கார முடியல, ஆப்போசிட் திசையில உட்கார்றாரு. கிணத்தினுடைய எதிர் திசை ஒரு அறவட்டம் இருக்குமல்ல, அந்த வரிசையில போய் இதே மாதிரி காலை தொங்க போட்டு இப்படி தூக்க நிலையில அவர் அங்க உட்கார்றாரு. சயீது பின் முசையப் ரழியல்லாஹு அன்ஹு, தாபியின்களிலே தலைச்சிறந்தவர், பெரிய முஃபஸ்ஸிர், பெரிய ஞானி, திருக்குரான் விரிவுரையாளர், ஹதீஸுகளினுடைய விளக்க உரையாளர், அவர் எழுதுறாரு இந்த உட்கார்ற ஸ்டைலை வச்சே நீங்கள் அவங்களுடைய கபறுகளை முடிவு பண்ணிக்கங்க. இந்த மூணு கபரும் வரிசையாக இருக்கும், உஸ்மான் ரழியல்லாஹுனுடைய கபர் அதுக்கு நேர் எதிரில் ஜன்னத்துல் பக்கையில் இருக்கும், அங்கேயே இல்லை. ஒரு உருவமுக்குள்ளே அடக்கமாக இருக்கிறவங்க ரசூலுல்லா, அபூபக்கர் ரழியல்லாஹு, உமர் ரழியல்லாஹு. உஸ்மான் ரழியல்லாஹு அடக்கமாக இருக்கிற இடம் எங்கே, அது நேர் எதிர் திசையில் அங்கே ஜன்னத்துல் பக்கையில் நடுவில் அடக்கமாயிருக்காங்க. அது கிட்டத்தட்ட இந்த கிணற்றிலே அமர்ந்த தோரணையை வைத்தே நாம் முடிவு செய்யலாம். இப்போ என்னன்னா ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கிறார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒவ்வொரு தோழருடைய மரணங்களை குறித்து தனிப்பட்ட முறையில் கூட பேசினார்கள். அந்த தோழர்களுக்கு மரணமும் வாழ்வும் சமமாக கருதியவர்கள். அவங்க வந்து இதை பெருசாக வந்து நினைக்கலை, நமக்கு வந்து கஷ்டம் வர. அபூதர்ருல் கிஃபாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு ஒரு சஹாபி, அவங்களுக்கு நீங்கள் மௌத்தா போவீங்க, தனியாக மௌத்தா போவீங்க, குளிப்பாட்டிற்கு அடக்கம் பண்ணுற கூட ஆள் இருக்காது, போகிற வாணிப குழு உங்களை எடுத்து குளிப்பாட்டி அடக்கம் பண்ணும் எல்லாம் சொல்லிட்டாங்க. வஹீதன் ஓ தரீதன், நீங்கள் தனியாக யாரும் இல்லாமல் மௌத்தாகுவீங்க. அதே மாதிரி அவரும் அவர் மனைவியும் மட்டும் மதினாவிற்கு வெளியிலே ஒரு 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 வனப்பகுதியிலே அவர்கள் இருந்தபோது அவர்களுக்கு மௌத்து வருகிறது. தோழர்களில் ஒவ்வொருவருடைய வருங்காலத்தை குறித்தும் குறிப்பு அறிவித்தல், இதுதான் வந்து அழகான தோழமைக்கு இலக்கணம். இல்லை சொல்லாமல் விட்டுருவோம், அவருக்கு வர்ற கஷ்டத்தை நம்ம ஏன் போய் சொல்லணும் இப்போ அப்படின்ட்டு மெல்றது, முழுங்கிறது, மறைக்கிறது அதெல்லாம் இல்லை. எதையும் ஓப்பனாக பேசிடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பேசுனது தான் உஸ்மான் ரலியல்லாஹுன்னு. நீங்கள் கொல்லப்படுவீங்கன்றதை மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எந்த அளவுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அப்படி கடந்து போகிறப்போ இவர் அநியாயமாக வீட்டில் வைத்து கொல்லப்படுவார்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெளிவாக அப்படியே இருக்கு. இன்னும் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா? குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறப்போ எந்த பேஜில் ரத்தம் தெரிச்சதோ அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதனால் எப்போ குர்ஆன் ஓது, அதிகமாக குர்ஆன் ஓதுவாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. இந்த குர்ஆன் ஓதும்போது அந்த பேஜ் வந்துச்சுன்னா ஒரு திரும்பி பார்த்துக்கோங்களாம், யாராவது கொல்ல வர்றாங்களான்னு. வாழ்க்கை பூரா அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொய்யாகாது, குறிப்பிட்ட அந்த இடத்துல சஃபா அந்த இடத்துல ஓதும்போது தான் கொல்லப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர்களினுடைய சுமார் 84வது வயதில் அவர்கள் கொல்லப்படுகிற வரைக்கும் அப்படி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. 84 அவர்கள் கொல்லப்பட்ட போது அதே பேஜில் ரத்தம் தெரித்து 1வது ஜுசுவினுடைய கடைசி பேஜ் ஃபஸயகஃபி கஹுமுல்லா என்கிற இடத்துல ரத்தம் தெரித்த நிலையில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இப்போது நீ இப்படி மௌத்தா போவ, உன் தொழிலில் இப்படி நஷ்டமாகும், நீ இப்படி லாபகரமாக இருப்ப, நீ வந்து ஹலீஃபாவாகுவ, ஆனால் மக்கள் இப்படி வந்து குழப்பம் நட, எல்லாவற்றையும் பிரித்து பேசினார்கள். எப்படி முடிந்தது? தன்னோடு நெருங்கிய தோழர்களோடெல்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு நல்லது கெட்டதையும் நபிகள் நாயகம் சல்லாசம் பேசியிருக்காங்க. ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்குமார் ரெண்டு பேரும் சுவனத்து வாலிபர்களின் தலைவர்கள், சையீதா ஷபாபி அகலில் ஜன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்குவை சொன்னார்கள், அவர்களுடைய பாத சுவடுகளை நான் எனக்கு முன்னாலே சொர்க்கத்திலே பார்த்தேன். அவரை கூப்பிட்டு கேட்டால், நான் பள்ளிவாசலில் உள்ளே போகிறப்போலாம் 2.5 தொழுகுவேன், தஹியத்துல் உது தொழுகுவேன், தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகுவேன், அந்த அமலை தவிர வேறு ஒன்றும் பெருசாக அமல் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். தங்களுடைய தோழர்களில் பெரிய தோழர்கள், சிறிய அதெல்லாம் இல்லை, புதுசாக சேர்ந்தவங்க, ரொம்ப பெரிய விஐபிக அதெல்லாம் இல்லை, எல்லாரை பற்றியும். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்புடைய பாத அடிகளை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன். நான் சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசிக்கிறேன், அங்கே ஒரு பெண் இருக்கிறார், அபூதல்ஹாவுடைய மனைவி சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதல்ஹா ரதியல்லாஹுவுடைய மனைவி ஆகப்பெரிய விருந்தோம்பல், ஆகப்பெரிய தான தர்மம், இவற்றிலே பேர் போன அந்த பெண்மணியினுடைய சுவனத்தை அறிவிப்பு செய்கிறார்கள். எனவே யாரெல்லாம் தங்களுக்கு நெருக்கமான தோழர்களாக இருந்தாலோ அவர்கள் அத்தனை பேரையும் பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஃப்ரெண்டுங்கிறதுனால வெறும் புகழ்ந்து மட்டும்தான் பேசுவாங்கன்னு நினச்சிக்காதீங்க, வாய்ப்பு கிடைக்கிறப்போலாம் திட்டிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் செஞ்சாங்க. நெருங்கிய சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு ரொம்ப நேரம் தொழுக வைக்கிறாருன்னு ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் கொடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே கேட்டாங்க, ஃபத்தானு நந்த யா முஆத், முஆத் நீங்கள் என்ன ஃபித்னா பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க, நீங்கள் என்ன குழப்பவாதியான்னு கேட்டாங்க. அப்போ தான் சொன்னாங்க, மன்னம மின்கும் கௌமன் ஃபல் யுஹஃபிஃப் ஃபைன ஃபீஹிம் அல்லாஹீஃப வல் ஹாஜதி, யார் உங்களில் தொழுக வச்சாலும் லகுவாக தொழ வைக்கட்டும், பின்னாலே இருப்பவர்களில் குழந்தைகள் இருக்கிறார்கள், முதியவர்கள் இருக்கிறார்கள், தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள் என்று பேசினார்கள். இப்போ முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு இப்படி கண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? தொடர்ந்து தஹஜ்ஜத்து தொழுது கொண்டிருந்த அப்துல்லா என்கிற நபித்தோழர் அதை விட்டுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் நல்ல மனுஷன்தான், ஆனால் தஹஜ்ஜத்து தொழுதா நல்லா இருக்குமேன்னு சொல்லி பார்த்தாங்க. பெரிதொரு கட்டங்களில் கண்ணு சைத்தான எபூலுஃபி உதுனிகி, சைத்தான் அவர் காதில் ஒன்று கடிக்கிறான்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டாக இருந்தாலும் தோழமையாக இருந்தாலும் தவறு செய்கிற போது நயமான வார்த்தைகளில் அது தெரியப்படுத்திடணும்.
நம்ம ஏன் அதை சொல்லணும் அப்படின்ட்டு வெறும் பாராட்டுறதை மட்டும் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, அதெல்லாம் இல்லை. தெளிவாக சொல்லிடணும். கொஞ்சம் மெதுவாக, ஒரு ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு தெரியப்படுத்திடலாமே. அப்படி ஒருவேளை நாம் வந்து ஒரு தீமையை நயமாக தெரியப்படுத்துகிற போது நம்ம மேலே கோச்சிக்கிட்டார்னா அந்த ஆள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே தகுதி இல்லைன்னு அர்த்தம். அது வந்து நெருங்கிய உறவுல நமக்கு தேவையில்லை. அது வேணும்னா நொறுங்கிய உறவாக போகட்டும், நம்ம அதை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லதை சொல்லுகிற போது சந்தோஷப்படவும் வேண்டும், தீயதை சொல்லுகிற போது அதை ஏற்கும் பக்குவமும் வேண்டும். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருந்தால்தான் அது இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டவும் தவற மாட்டார்கள், திட்டவும் தவற மாட்டார்கள். அதுதான் நல்ல தோழமை. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் திட்டி பேசிய இதெல்லாம் நிறைய, நீங்களா இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சில பேர்த்திட்டு கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தம்பி நீ எப்பவுமே இப்படி செய்ய மாட்டிய, நீ ஏன் இப்படி நடந்த, அதாவது அவர்களை போய் உள்ளத்தை தொடுகிற வாசகம் அது. என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கும், நீயா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்காங்க. சில நேரம் அவரை வந்து பப்ளிக்கில் தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதனால் அவர் வந்து இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிடுவாருங்கிற ஆபத்தெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்ல மாட்டாங்க. என்ன வந்தது உங்களில் ஒருவருக்கு இப்படி செய்கிறாரே அப்படிம்பாங்க. அது சம்மந்தப்பட்டவங்க மட்டும் புரிஞ்சுக்குவாங்க, இது நம்மளை தான் சப்ஜெக்ட் ஓடுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ணாங்கன்னா தனித்தனியாக லிஸ்ட்டு போடு, உங்களில் சில பேர் ஏன் ஒதுவை சரியாக செய்யாமல் வந்து விடுகிறார்கள் அப்படிம்பாங்க. அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு பூரா அது போய் சேர்ந்துடும். உங்களில் பல பேர் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், ஒரு யாரோ ஒரு நபித்தோழருக்கு காத்து பிரியுது, அப்போ யாரோ சிரிச்சிடுறாங்க, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே வச்சு அதை பேசுறாங்க. எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு செயலை குறித்து நீங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் இப்படி சிரிக்க வேண்டும் அப்படின்னு அதை கண்டிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல தோழமையினுடைய தரத்தை பார்த்து மதிப்பிட்டு நல்லது கெட்டது தீர்மானிக்கிற அந்த மாதிரி ஒருவர், அல்லாஹு அக்பர், உலகத்திலே அப்படி ஒரு தோழமையினுடைய இலக்கணத்திற்கு நாம் வேற எங்கேயும் யாரையும் தேட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறதெல்லாம் இந்த ஹஸ்ஸான் இப்னு தாபித் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு கவிஞர், அவரை கூப்பிட்டு அவர் கவிதையை பாராட்டி உன்னுடைய கவிதை வந்து அவ்வளவு வலுவா இருக்குன்னு சொல்லி, அல்லாஹ் உன்னை ஜிப்ரீலை கொண்டு உன்னை வலுப்படுத்துவானாகன்னு பேசி, அவருக்கு தனியாக பள்ளிவாசலில் ஒரு இருக்கை போட்டு அவர் கவிதை படிக்கிறதுக்குன்னு சொல்லி ஏற்பாடு செய்து, ஒரு ஒரு தோழருடைய தனித்தன்மையை தெரிந்து அதை ஊக்குவித்து அவரை பாராட்டி, இவங்கெல்லாம் காலமெல்லாம் ரசூலை விட்டு நகர மாட்டாங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழமையில் இருந்த அந்த பெருமக்களை குறித்து எவ்வளவு பெருமையும் பேசலாம். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரில், தங்களுடைய உலக புகழ் பெற்ற ஜாமியு அஹ்காமில் குர்ஆன் என்கிற குர்ஆனுடைய விளக்க உரையில் எழுதுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மொஜிசாவிலேயே அற்புதங்கள்லேயே பெரிய மொஜிசா என்ன தெரியுமா, சஹாபா என்கிற மொஜிசா. ரசூல்லாவுடைய தோழர்கள் மாதிரி உலகத்தில் எந்த தோழரும் இல்லை. தோழர்கள்னா நிறைய பேர்லாம் எப்போ மௌத்தா போவார், அடுத்து நமக்கு எப்போ போஸ்ட் வருங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எனது நெருங்கிய தோழமை, நெருங்கிய என்னுடைய பிறப்பு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இஹ்லாஸோடு அந்த நட்புகள் இருப்பதில்லை. சஹாபாக்களை பொறுத்தவரை அந்த மிகப்பெரிய முயற்சிசா அது. குர்துபி ரஹ்மத்துல்லாஹி வார்த்தை எப்படி வருதுன்னா, லவ்லம் யகுன் லின்நபி முஜிஸத்துன் சிவ ஸஹாபதி லகஃபத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஜிஸாக்கள் எதுவுமே இல்லை என்றாலும் சஹாபா என்கிற ஒரு அற்புதம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் போல் உலகத்தில் எந்த தலைவனுக்கும் அப்படி தோழர்கள் இருந்ததாக வரலாறு இல்லை. சில தோழர்களுக்கு அவங்களுக்கு என்ன கரெக்டான வேலையோ அதை அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க. காலித் பின் வலீத் ரழியல்லாஹு அன்ஹு, வாங்க நீங்க படைக்கு தளபதி, படையை எடுத்துட்டு நீங்க போங்க, இன்ன இடத்துக்கு போங்க, இப்படி போர் செஞ்சுட்டு வாங்க, அவர் வெற்றியோடு திரும்பி வருவார். யார் யாரிடம் என்னென்ன பொறுப்பை எதனால் நாடி கொடுத்தால் அவர்கள் சரியாக செய்வார்கள் என்று ஆராய்வதற்கு பெயர் துய நட்பு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். ஜைத் இப்னு தாபித் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி அவரை கூப்பிட்டு, எப்பா
நீ இந்த யூதர்களுடைய மொழியவெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்குவேன், அவங்கள்ட்ட இருந்து வர்ற லெட்டர்கள்ல எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு சரியா படிக்கிறவங்களும் அந்த கடிதங்களுக்கு சரியா திரும்ப பதில் போடுறவங்களும் அப்போ அந்த மொழி படிக்கிறவங்க வேணும், கொஞ்சம் போய் படிச்சுட்டு வாவேன். அவர் போனவர் 16 நாளில் படிச்சுட்டு வந்துட்டார். 16 நாளில் டோட்டலாக ஒரு மொழியை, ஒரு லாங்குவேஜை, ரீடிங் ரைட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். அவர் அவரால் படிக்க முடியும், எழுத முடியும், பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். இன்றைக்கி 30 நாட்களில் இந்த மொழி படிப்புங்கள்னு பல புஸ்தகம் போட்டிருக்காங்க, அதை 30 தடவை படித்தாலும் வரமாட்டேங்குது, அது அவ்வளவு சீக்கிரம் அந்த மொழி வாய்க்கப்படுறதில்லை. ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு யூதர்களுடைய மொழியை 16 நாளில் படித்து முடிச்சுட்டு வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அவர்கள் சார்பாக எழுதப்படக்கூடிய எல்லா கடிதங்களையும் அதுக்கப்புறம் அவங்க தான் கொண்டு போனாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை இனங்கண்ட விதம், அவர்களுடைய தனித்தன்மைகளை பிரித்தறிவித்த விதம். இதில் இந்த தொடர் இன்னமும் ரொம்ப நீளக்கூடாது என்பதால் இந்த தொடரை இதோடு முடிக்கிறோம். இல்லாவிட்டால் ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், திருக்குரான் விளக்க உரையாளர்களின் தலைவராக இருந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டு பிள்ளையாகவே வளர்ந்த, ஏறத்தாழ ரசூலினுடைய ஹதீஸுகளிலே இருந்து மார்க்க சட்டங்களை இந்த உலகத்திற்கு எடுத்து கொடுத்து அந்த மார்க்க சட்டங்களில் மிகப்பெரிய மேதையாக உயர்ந்து நின்ற அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இது போன்ற வரலாறுகளை எல்லாம் பேச ஆரம்பிச்சா தோழர்களோடு என்பது நிறைய பேச வேண்டும். இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற தலைப்பில் ஏறத்தாழ என்னுடைய யூடியூப் சேனல்ல அடையார் ஆலிம் அஃபீசியல்ங்கிற தளத்தில் 100 சஹாபிகளுக்கும் மேற்பட்ட அந்த வரலாறுகளை எல்லாம் பேசியிருக்கிறோம். அவைகளெல்லாம் யூடியூப்லேயும் இருக்கிறது, தனியாக நூலாகவும் இருக்கிறது. பிற்குரியவர்களே, அன்னலாறு போல் தோழமைகளை நன்கு கவனித்து கொண்ட, நல்லது கெட்டதிலே பங்கெடுத்து கொண்ட, ஆர்வமூட்டிய, அவ்வப்போது அவர்களை கண்டித்த, கனிவுடனும் நடத்திய மாண்பான தோழமை எதுவும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போல் வாழ்வின் எல்லா அணுகுமுறைகளிலும் பின்பற்றி வாழும் நல்ல தௌஃபீகை அல்லாஹு நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.